Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya ஒருமுறை மகாசுவாமிகள் தென் தமிழ்நாட்டில் யாத்திரை செய்யும் போது இரவு நேரத்தில் அடுத்த கிராமத்துக்கு கால்நடை பயணமாக போக நேர்ந்தது. அங்கே இரு பிரிவினரிடையே ஜாதி சண்டை நடந்து கொண்டிருந்தது. அதனால் பக்தர்கள் போவதற்கு பயப்பட்டார்கள். ஒன்றும் நடக்காது, போகலாம் வாருங்கள் என்று கிளம்பிவிட்டார் சுவாமிகள். சீடர்கள் பயத்தினால் நடுங்கியபடி தொடர்ந்து போனார்கள். அடுத்த கிராமத்துக்குள் நுழையும் இடத்தில் ஒரு கூட்டம் அறிவால் குண்டாந்தடியுடன் அவர்களை தாக்குவதற்காக காத்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தின் தலைவன் அவர்களை அமர்த்திவிட்டு மகாசுவாமிகளை நோக்கி வந்தான். இரண்டு நிமிடங்கள் ஒரே அமைதி. யாருக்கும் பயத்தால் வாய் திறந்து பேசக்கூட தைரியம் வரவில்லை. மகாசுவாமிகள் ஒரு புன்னகையுடன் அவனை பார்த்தார். சுவாமிநாதா, நீயா? உன் உத்தரவு எதுவானாலும் நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் என்று அங்கேயே கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தான் அவன். மற்ற எல்லோருக்கும் ஆச்சரியம். கூட வந்த கலகக் கூட்டம் குண்டாந்தடி அறிவால் எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு அந்த இடத்திலேயே நமஸ்காரம் செய்து வணங்கி நின்றது. மற்றவர்களிடம் மகாசுவாமிகள் அமைதியாக, நானும் அவனும் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்தோம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். காரணம், அந்த தலைவன் இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவன். அவர்களுடைய இமாமை சந்திக்க விரும்பினார் மகா பெரியவர்கள். அவர் வந்ததும் குரானிலிருந்து சில வரிகளை எடுத்து சொல்லி அன்பையும் சகோதரத்துவத்தையும் இஸ்லாமிய மதம் எவ்வளவு முக்கியமாக கருதுகிறது என்று விளக்கினார். அனைவரும் மகிழ்ந்து போனார்கள். அன்று கிராமத்தில் சுவாமிகளை ஊர்வலமாக அழைத்து கொண்டு போனார்கள். கிராம மக்கள் அவர்களை அடுத்து கிராமத்துக்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு விடைபெற்று திரும்பினார்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய ச